தமிழ் சினிமாவில் 2019 ஆண்டான இந்த வருஷம் அறிமுகமான நடிகர் நடிகைகள் வில்லன்கள் யார் யார் அப்படின்றத இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் இந்த வருஷம் அறிமுகமான புது இயக்குனர்கள் யார் யார், அவங்களுடைய படம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்களுடைய எந்த படம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குது, இதில் யாரெல்லாம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நல்ல படங்களை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வருஷம் காதலர் தினத்துக்கு நடிகர் கார்த்தியுடைய நடிப்பில் வெளியான தேவ் படத்தின் மூலயமா ராஜத் ரவிசங்கர் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அடுத்ததா ஒளிப்பதிவாளர் செழியன் முதல் முதல்ல இயக்கிய திரைப்படம் டூலெட். இந்த படம் பல விருதுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்த எல்கேஜி படத்தின் மூலயமா கேஆர் பிரபு தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் நடிகர் கதிர் ஹீரோவாக நடிச்சிருந்த படம் சத்ரு. இந்த படத்துடைய இயக்குனர் நவீன் நஞ்சுண்டனுக்கு இதுதான் முதல் படம். நெக்ஸ்ட் ஹிப்ஹாப் ஆதி ஹீரோவாக நடிச்சிருந்த படம் நட்பே துணை. இந்த படத்தின் மூலயமா தான் பார்த்திபன் தேசிங்கு தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான குப்பத்து ராஜா படத்தின் மூலயமா நடன இயக்குனராக இருந்த பாபா பாஸ்கர் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த வருஷம் விமர்சகர்களால் பாராட்ட பெற்ற மெகண்டி சர்க்கஸ் படத்தின் மூலயமா சரவண ராஜேந்திரன் என்பவர் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீவா நடிப்பில் வெளியான கீ படத்தின் மூலயமா காலிஸ் என்பவர் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதே போல விஷால் நடிப்பில் வெளியான அயோக்கியா படத்தின் மூலயமா வெங்கட் மோகன் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பிக்பாஸ் கவின் ஹீரோவாக நடிச்சிருந்த நற்புணா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படத்தின் மூலயமா சிவா அரவிந்த் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நடிகர் ரியோ ஹீரோவாக அறிமுகமான படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா. இந்த படத்தின் மூலயமா கார்த்திக் வேணுகோபாலன் என்பவர் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் எதிர்பாராத வெற்றியை பெற்ற படங்களில் குறிப்பிடத்தக்க படம் ஜிவி. இந்த படத்தின் மூலயமா விஜே கோபிநாத் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. நடிகை ஜோதியா நடிப்பில் வெளியான படம் ராட்சசி. இந்த படத்தின் மூலயமா கௌதம் ராஜ் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் நடிப்பில் வெளியாகி பாராட்ட பெற்ற படம் பக்ரீத். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜெகதீசன் பாபுக்கு இதுதான் திரையில வெளியான முதல் திரைப்படம். அதே போல இந்த வருஷத்துல இவருடைய சிகை படம் G5 ஆப்ல வெளியானது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வைபவ் நடித்த சிக்ஸர் படத்துடைய இயக்குனர் சச்சி. அதுக்கப்புறம் சித்தார்த் நடிப்பில் வெளியான அருவம் படத்தின் மூலயமா சாய் சேகர் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வருண் சம்யுக்தா நடிப்பில் வெளியான பப்பி படத்தின் மூலயமா மொரட்டு சிங்கிள் அப்படின்னு பெயர் வைத்திருந்த நட்டு தேவ் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை கடந்து வெளியான ஆதித்ய வர்மா. இந்த படத்தின் மூலயமா கிரிசாயா இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் தற்போது ரீசெண்டாக வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு. இந்த படத்தின் மூலயமா அதியன் ஆதிரை இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸை மையமாக வைத்து கதிர் நடிப்பில் வெளியான ஜடா படத்தின் மூலயமா குமரன் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நீண்ட வருடங்களுக்கு பிறகு பரத்துக்கு வெற்றி படமாக இந்த வருஷம் அமைந்திருந்தது காளிதாஸ். இந்த படத்தின் மூலயமா இயக்குனர் ஸ்ரீ செந்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல கடைசியா தனுஷு ராசி நேயர்களே. ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்தின் மூலயமா சஞ்சய் பாரதி இயக்குனரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்கிறாரு. ஸோ இந்த லிஸ்ட்ல எந்த அறிமுக இயக்குநர்களோட படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இதுல யாரெல்லாம் அடுத்த வருஷம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு மறக்காம ஆல்சினி கேலரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.